உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்படும் சாதனங்களில் ஒன்று கணினி. கணினியை ஆங்கிலத்தில் கம்ப்யூட்டர் என்றும் சிஸ்டம் என்றும் கூறலாம். அதனுடைய செயல்பாடுகளையும் பயன்பாடுகளையும் விளக்க வருகிறார்கள் இம்மாணவர்கள். கணினி ஒரு அறிமுகம். பரந்து விரிந்து கிடக்கும் இந்த பூமியை ஒரு புள்ளியில் இணைப்பது என்பது எளிதானதா? எளிதெனில் அதனை நிறைவேற்ற இயலுமா? இவ்விரு வினாவுக்கும் விடை ஒன்றே, அது கணினி. கணினியின் உதவியுடன் உலகின் எந்த மூலையில் இருந்தும் நம் செயல்களை எளிதாக்க முடியும் என்பதை மறுப்பதற்கு இல்லை. பரவலாக பயன்படுத்தப்படும் கணினியின் தேவையை நாம் அறிந்திருப்போம். எனினும் அக்கணினி எப்படி இயங்குகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கணினியின் பாகங்கள்: உள்ளிடக்கம் இன்புட், மைய செயலகம் சிபியு, வெளியீட்டகம் அவுட்புட் யூனிட். விசைப்பலகை, சுட்டி, வருடி, பட்டை குறியீடு, படிப்பான், ஒளி வாங்கி, இணையப்படக்கருவி, ஒளிப்பேனா போன்றவைதான் உள்ளீட்டு கருவிகள். தனியால் கணினியின் வகைகள்: மேசை கணினி, டெஸ்க்டாப், மடிக்கணினி, லேப்டாப், பலகை கணினி, டேப்லெட். விசைப்பலகையை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். நாம் பயன்படுத்தும் எல்லா வகை கணினியிலும் தவிர்க்க முடியாத இடத்தை பெறுவது விசைப்பலகை. ஏனெனில் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்னும் கூற்று மொழிக்கு மட்டுமின்றி கணினிக்கும் பொருந்துவதாகும். அப்படிப்பட்ட எண்ணையும் எழுத்தையும் கணினியில் உள்ளீடு செய்வதற்கு விசைப்பலகையே ஆதாரமாகும். சுட்டி, ஆங்கிலத்தில் மவுஸ் என்றும் கூறலாம். விசைப்பலகையை போன்றே சுட்டியும் நம் கணினி பயன்பாட்டுக்கு இன்றியமையாததாகும். பொதுவாக சுட்டியில் இரண்டு பொத்தான்களும் அவ்விரண்டிற்கும் நடுவில் நகர்த்தும் உருளையும் காணப்படும். கணினியில் குறிமுள்ளை இயக்குவதே இதன் முக்கிய பணி. பிரிண்டர் நமக்கு தேவையான செய்திகளை நாம் அச்சிட்டு எடுத்துக்கொள்ள உதவுகிறது. நினைவகம் மெமரி யூனிட், கணித தருக்க செயலாக்கம் ALU, கட்டுப்பாட்டகம் கண்ட்ரோல் யூனிட். மைய செயலகம், ஆங்கிலத்தில் சிபியு என்று கூறலாம். மனிதனின் உடலை இயக்கும் மூளையை போன்று கணினியின் செயல்பாடுகளை இயக்குவது மைய செயலகம் ஆகும். காணொளி பட வரிசை, கணினியை மைய செயலகத்தை திரையுடன் இணைக்க பயன்படுகிறது. USB, இணைய படக்கருவி, திறன்பேசி போன்றவற்றை கணினியுடன் இணைக்க பயன்படுகிறது. மீத்திறன் பல்லூடக இடைமுகப்பு, உயர் வரையறை வீடியோ, டிஜிட்டல் ஆடியோ ஆகியவற்றை ஒரே கேபிள் வழியாக LED தொலைக்காட்சிகள், ஒளிவீழ்த்தி, கணினி திரை ஆகியவற்றை கணினியுடன் இணைக்க பயன்படுகிறது. கணினியின் மைய செயலகத்துடன் கைபேசி, கையடக்க கணினி ஆகியவற்றை இணைக்க தரவு கம்பி பயன்படுகிறது. ஒளிவடம், ஆடியோ கேபிள், கணினியை ஒளிபெருக்கியுடன் இணைக்க ஒளிவடம் பயன்படுகிறது. ஒளி வாங்கியை மைய செயலகத்துடன் இணைப்பதற்கு ஒளி வாங்கி இணைப்பு வடம் உதவுகிறது. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.